சகனாவவது சகனோ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பொதுவாக ஹிந்து சாஸ்திரத்திலே மூன்று வகையான சித்தாந்தங்கள் கூறப்படுகின்றன. அவை துவைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், அத்வைத்தம் என்கின்ற மூன்று. விசிஷ்ட அத்வைத்தத்தை ஸ்தாபனம் பண்ணினவர் பகவான் ராமானுஜாச்சாரியார். துவைதத்தை ஸ்தாபனம் பண்ணினவர் பகவான் மத்வாச்சாரியார். அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணினவர் பகவான் ஆதிசங்கராச்சாரியார். இந்த மூன்று பேர் மத்தியிலே சில சிறு சிறு வித்தியாசங்கள் சித்தாந்தத்திலே இருக்கிறது. அந்த சித்தாந்தத்திலே சிறு சிறு வேறுபாடுகள் இருப்பதனால் நம்முடைய ஞானம் அல்லது புரிதல் என்பது குழம்பிவிடக் கூடாது. ஆரம்ப நிலையிலே ஒரு மனிதன் மத்வருடைய நிலையிலே தான் இருக்கிறான். மத்வர் என்ன சொல்லுகிறார், பகவான் மத்வர் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுள் வேறு ஜீவன் வேறு, ரெண்டு பேரும் எப்பொழுதும் வேறு வேறுதான், இரண்டு பேரும் ஒன்றாக முடியாது. இது மத்வருடைய கோட்பாடு. ஆன்மீக சாதகன் ஆரம்ப நிலையிலே இந்த நிலையை தான் ஆரம்பிக்கிறான். அதனால்தான் குழந்தைக்கு நாம் வந்து கடவுளை பற்றி சொல்கிற நேரத்திலே தப்பு பண்ணாதே, தப்பு பண்ணா குழந்தை கடவுள் வந்து உமாச்சி வந்து கண்ணை குத்திடும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா, கடவுள்னு ஒருத்தர் இருக்க அவர் நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற கருத்தும், அவர் நினைத்தால் இதையும் சாதிக்க வல்லவர் என்கின்ற கருத்தையும் அந்த குழந்தைக்கு புரியும்படி சொல்ல வேண்டும், புரிய வேண்டும் என்பதற்காக இதை போல கூறுகிறோம். ஆகையினாலே மத்வருடைய கருத்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சாதகனுடைய கருத்தாக அல்லது அந்த ஒரு ரீதியாகத்தான் இருக்க வேண்டும். இதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சாதகன் சற்று முன்னேறுகின்ற நேரத்திலே அவன் நிறைய கேள்விகளை கேட்கின்ற நேரத்திலே அப்பொழுது அவனுக்கு உதவியாக வருவது விசிஷ்ட அத்வைத்தம் என்று சொல்லக்கூடிய ராமானுஜருடைய சித்தாந்தம். ராமானுஜர் பகவான் ராமானுஜர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜீவன் என்பவன் தனித்து இருப்பவன் கிடையாது, அவன் பகவானுடைய ஒரு அம்சம். ஆகையினாலே அவர் வந்து சர்வசக்திமான், சர்வவியாபி, சர்வாந்தரியாமி. அவருடைய ஒரு அம்சம்தான் இவனிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சக்திகள். இது எதை போன்றது என்றால், ஒரு உடல் பெரிய உடல் இருக்கின்ற நேரத்திலே அந்த உடலினுடைய சுண்டு விரல் மாதிரி, சுண்டு விரல்ல இருக்கக்கூடிய நகம் போல, அந்த நகத்திலே வந்து நகம் வளர்கிறது அல்லவா, அந்த அளவுக்கு தான் சக்தி இந்த ஜீவனிடத்துல இருக்கிறது. ஆனால் அதுவும் ஒரு சக்தி. அந்த நகத்தை வைத்து அவன் வந்து நிறைய காரியங்கள் செய்ய முடியும்.
ஆகினாலே அந்த நகம் வளர்வதற்கு கூட பெருமானுடைய அருள் தேவை. அந்த நகமும் தானாக வளராது, பெருமானுடைய அருள் இருந்தால்தான் வளரும். ஆகினாலே ஜீவன் என்பவன் வித்தியாசமானவன் கிடையாது. மத்துவர்களுடைய சித்தாந்தத்தை போல ஜீவன் என்பவன் ஒரு அம்சி, பகவான் என்பவர் மொத்தமான அம்சம், அம்ச அம்சி பாவம், சாரி ஒரு அம்சம். ஜீவன் என்பவர் ஒரு அம்சம், அம்சம் என்றால் ஒரு பகுதி, அம்சி என்றால் மொத்த வடிவமானவர். அப்போ ஒரு பார்ட் ஜீவன், ஹோல் பகவான். பகவான் சங்கராச்சாரியார் இன்னொரு படி மேலே போன பிறகு என்ன சொல்லியிருந்தால், இந்த சாதகன் இந்த கருத்தை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு திரும்பி சிந்தனை பண்ணி கொண்டு வருகிற நேரத்திலே உண்மையிலேயே ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறா என்று மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணுகிற நேரத்திலே ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்லியிருந்தால், உண்மையிலேயே இறைவனுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் கிடையாது சுரூப ரீதியில் இருந்து. இதுதான் அத்வைத சித்தாந்தம் என்று சொல்வது. அப்ப சுரூப ரீதியிலிருந்து பார்க்கிற நேரத்தில் எந்த விதமான வித்தியாசமும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் கிடையாது. இது மூன்றாவது நிலை. இது கடைசியிலே சாதகன் முடிவாக உணரக்கூடிய நிலை, அனுபவிக்கக்கூடிய நிலையே தவிர பழகக்கூடிய நிலை கிடையாது. பழக்கத்திலே அனுஷ்டானத்திலே நாம் பின்பற்ற வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது ராமானுஜருடைய பத்ததி தான். அந்த அந்த ஒரு பின் அந்த ஒரு வழியைத்தான் நாம் பின்பற்றி ஆக வேண்டும். நாம் கடவுளுடைய ஒரு அம்சம், அவர் அம்சி, அவர் இல்லாமல் நான் கிடையாது. இந்த ஒரு கோணத்திலே தான் நாம் பழக்கத்திலே பழக்கங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு சித்தாந்தம், இந்த மூன்று சித்தாந்தங்களையும் புரிவதற்கு ஒரு பெரியவர் ஒரு சிறு எடுத்துக்காட்டு ஒன்று கூறினார். அந்த எடுத்துக்காட்டோடு இந்த 77வது பாடலுக்கு போகலாம் என்று இருக்கிறேன். அந்த எடுத்துக்காட்டு என்னவென்றால், கணவனார் வேலைக்கு போகிறார். அப்படி வேலைக்கு போகிற நேரத்திலே மனைவியானவள் கணவனுக்கு நண்பகல் சாப்பாடு கொடுத்து, தயிர் சாதம், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் எல்லாம் வைத்து, கையில ஒரு டிஃபன் கேரியரையும் கொடுத்து, ஒரு லிட்டர் தண்ணி பாட்டிலையும் வைத்து சாப்பாட்டு மூட்டையும் கொடுத்து அனுப்பிக்கிறார். அந்த கணவனார் இந்த சாப்பாட்டு மூட்டையுடன் கிளம்பி வித்தியாசம் அதனுடைய வெயிட்டையும் எடுத்துக்கொண்டு நடந்து போகிறார் அல்லது கீழே போகிறார். அதற்கு பிறகு அலுவலகத்திலே அதை வந்து சாப்பாட்டு மூட்டை ஒரு இடத்துல வைத்த பிறகு அலுவலகத்தை வேலை பார்க்கிறார். வேலை பார்த்த பிறகு சாப்பாடு நேரம் வருகிறது, உணவு இடைவேளை வருகிறது, ஒரு மணி ஆகிறது பகல். அந்த ஒரு மணிக்கு தன்னுடைய சாப்பாட்டை திறந்து பார்க்கிறார். அதில் வந்து நன்றாக ஊறின தயிர் சாதத்திலே மாங்காயும் காரசாரமாக இருந்து அந்த அந்த ஒரு சாப்பாடை சாப்பிடும் நேரத்தில் அவருக்கு தனி சுகம் வந்து, அது நல்லா சாப்பிட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் வந்து கண் அசந்து ஒரு 10 நிமிஷம் தூங்கி, அந்த ஸ்னாப் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், உண்ட பிறகு வரகின்ற ஒரு களைப்பு, அப்படி தூங்கிவிட்டு அதுக்கு பிறகு புத்துணர்ச்சியோடு எழுந்து வேலை செய்கிறார். அப்படி வேலை செய்து முடிந்த பிறகு சாயங்கால நேரம் ஆகிறது. தன்னுடைய அந்த சாப்பாட்டு மூட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்து விடுகிறார். இந்த பெரியவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு சாயங்காலம் வந்த பிறகு அவருக்கு பசிக்கிறது. அதனால மனைவி இடத்துல சொல்லிக்கிறார், எனக்கு பசிக்குது, ரொம்ப பசிக்கிறது, காப்பியோட வேற ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு கொடு எனக்கு கேட்கிறார். அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கிறார் மனைவி. அந்த மாதிரி மனைவி ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கச்சு அப்போ வந்து சாப்பிடுகிறார். இப்போ இந்த பெரியவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த கதையின் மூலமா அவர் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், பகல் நேரத்திலே அலுவலகத்துக்கு போகிற நேரத்திலே சாப்பாடு வேறு, அது 1.5 கிலோ சாப்பாடு, இவர் வந்து வேறு, அந்த எடுத்து கொண்டு போனவர் 70 கிலோ, இவர் வேறு, சாப்பாடு வேறு, ரெண்டும் வேறு வேறு. இது வந்து
துவைத சித்தாந்தத்திற்கான உதாரணம் என்று சொல்கிறார். மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும், இது உதாரணத்தின் மூலமாக விளக்கப்படுகின்ற கருத்தை தவிர இந்த உதாரணம் மாதிரி துவைதம் சோத்து மூட்டைன்னு நினைக்கக்கூடாது. இல்ல, நமக்கு புரிவதற்காக நாம் இந்த உதாரணத்தை கையாளுகிறோம். அடுத்து உணவு சாப்பிடுகின்ற நேரத்திலே அல்லது சாப்பிட்டு முடித்த உடனே அவரிடத்திலே இவர் சாப்பிட்ட தயிர் சாதம் உள்ளுக்குள்ளார இருக்கிறது, வயிற்றில இருக்கிறது. இந்த உடல் என்பது டோட்டாலிட்டி, அந்த மனுஷனுடைய டோட்டாலிட்டி 70 கிலோ. இந்த 70 கிலோக்குள்ளார இந்த 1.5 கிலோ இப்போ உள்ள போயிருக்கிறது. அப்போ மொத்தத்துக்குள்ளார இப்போ வந்து ஒரு அம்சம் உள்ளுக்குள்ளார போயிருக்கு. அப்போ மொத்தத்திலே இப்போ அந்த சாதம் என்பது உள்ளுக்குள்ளாக ஒரு அம்சமாக இருக்கிறது. யாரிடத்திலே? அந்த மனிதர் என்கின்ற அம்சி இடத்திலே இந்த உணவு என்கின்ற அம்சம் இப்பொழுது இருக்கிறது. இது எந்த சித்தாந்தத்தை குறிப்பது என்றால் விசிஷ்ட அத்வைத சித்தாந்தத்தை குறிப்பதாக அவர்கள் கூறுகிறார். சரி, சாயங்காலம் நேரம் அவர் அலுவலகம் விட்டு திரும்பி வருகின்ற நேரத்தில் என்ன ஆகிறது என்றால் உள்ளே போன சாப்பாடு முழுவதுமே ஜீரணம் ஆகி சக்தியாக பரிணமித்து ஒன்றோடு ஒன்றாக மாறி இரத்தத்தோடு இரத்தமாக மாறிவிடுகிறது. அப்பொழுது உண்ட உணவு என்பது முழுமையாக ஜீரணிக்கப்பட்டதனால் அந்த நிலை என்பது அத்வைத நிலை என்று கூறுகிறார். இந்த அத்வைத நிலையிலே அவர் உண்ட உணவும் அவரும் இப்பொழுது வேறு வேறு இல்லை. அந்த 1.5 கிலோ சாப்பாடு இப்ப அது 70 கிலோவோட சேர்ந்து ஜீரணமாகிவிட்டது. அதுக்காக 71 கிலோ வந்துடுதுன்னு சொல்லப்படாது. ஏன்னா எவ்வளவு தூரம் வீணா போகும் தெரியாது, எவ்வளவு சக்தி நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று தெரியாது. ஆக ஆரம்பத்திலே வேலைக்கு போவதற்கு முன்னால் காலையிலே துவைத்தம், மாலையிலே அத்வைத்தம், மத்தியானத்துல விசிஷ்டாத்வைத்தம். இந்த 3 சித்தாந்தங்களையும் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதற்கு பிறகு நமக்கு குழப்பமே வராது. அதனால குழப்பமே இல்லாம வேண்டுமென்றால் சாப்பாடை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 வாட்டி சாப்பிடுறோம். அந்த சாப்பாடு சாப்பிடுற நேரத்திலே முதல்ல இருக்குது, அப்புறம் விசிஷ்டாத்வைதமா மாறுது, அதுக்கப்புறம் அந்த ஜீரணமான பசி எடுக்கிறச்சே அத்வைதமா மாறிவிட்டது. இந்த உதாரணத்தை புரிந்து கொண்டால், அந்த பெரியவர் சொன்ன உதாரணம் புரிந்து கொண்டோம் என்றால் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடல் எளிதாக இருக்கும் என்பது என்று கருதி இதை நான் கூறுகிறேன். 77வது பாடல் இப்பொழுது நாம் பார்ப்போம். ஜீவன் அது தான் என்றும் சேரும் பிரமம் என்றும் ஆவதுவோ பேரின்பம் ஆங்கு அது எனக்கு ஓதும் என. இது நேற்றை நாம் பார்த்தோம் இந்த பாடல். தான் ஜீவன் என்றும், இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நிலையிலே நான் தான் ஜீவன் என்றும், அது அந்த ஜீவன் போய் சேரும் இடம் பிரம்மம் என்றும், பிரம்மத்தை அது போய் சேருகிறது என்றும், ஆவதுவோ பேரின்பம், அதற்கு பேர் தான் பேரின்பம் தோன்றுதலா, பேரின்பம் என்று சொல்லுகிறார்களா, ஆங்கு அது எனக்கு ஓதும், இதை பற்றி எனக்கு நீங்கள் தெளிவாக கூறுங்கள். அவ பெரியவர்கள் பல பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இறைவனுடைய அடி சேர்ந்தால் நம்ம எல்லோருக்குமே யார் யார் அவனுடைய அடியை நாடுகிறார்களோ அவர்களுக்கு துன்பம் கிடையாது. அதனால எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள், திருவடித்தாளை நீங்கள் போய் பற்றிக் கொள்ளுங்கள், திருவடியை பற்றிக் கொள்ளுங்கள், திருவடியை பற்றிக் கொள்ளுங்கள், திருவடியை பற்றி கொண்டால் அந்த திருவடி உங்களை காப்பாற்றும். அப்படி என்றால் திருவடி என்று ஒன்று இருக்கிறது. இப்ப இவனுடைய கேள்வி வந்து அத்வைத ரீதியான கேள்வி, சந்தேகம் என்பது அத்வைத ரீதியான சந்தேகம். கேட்டது என்னவென்றால் அவன் வந்து இன்னொரு சித்தாந்தத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறான். சந்தேகம், இவனுடைய சந்தேகம் என்னவென்றால் பகவான் ஒருத்தர் இருக்கார், எங்கேயோ இருக்கார், நான் போய் அவரை சேர்ந்த பிறகுத்தான் எனக்கு வந்து இன்பம் கிடைக்குமா,
அல்லது என்னுடைய சொரூபமே இன்பம் தானா? அப்ப அவர்களுடைய கருத்து என்ன என்றால், அவருடைய கருத்து ஒரு லெவல்ல இருந்து பார்க்கிற நேரத்தில் அது உண்மை. ஆனால் இப்போது படித்துக் கொண்டு வருகின்ற பாடம் என்பது கடைசி நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய அத்வைத பாடல் அப்படிங்கிறதுனாலே, பாடம் என்பதனாலே அந்த கேள்விக்கு இங்கு அத்வைத ரீதியாக பதில் கொடுக்கிறார். நேற்று ஒரு உதாரணம் பார்த்தோம், கடல் வேறு அலைகள் வேறு என்பது முதல் நிலை ஞானம். அடுத்த ஞானம் என்னவென்றால், அந்த டம்ளர்ல வரக்கூடிய தண்ணீரும் அலையிலிருந்து எடுக்கப்பட்ட டம்ளர் சாம்பிளும் கடல்லிருந்து எடுக்கக்கூடிய டம்ளர் சாம்பிளும் தண்ணீர் நீரை தவிர H2O தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்ப நீர் என்கின்ற ரீதியிலிருந்து பார்க்கிறச்சு கடல் நீர் என்றும் அலை நீர் என்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்றுதான். இந்த உதாரணத்தை நேற்று நாம் விளக்கமாக பார்த்தோம். ஆகினால இந்த அதை வந்து இன்றைக்கு நான் திரும்பவும் கூற விரும்பவில்லை. இப்ப 77வது பாடல அவனுடைய கேள்வி, நான் ஜீவன் என்று ஒரு சில பேர் சொல்லுகிறார்கள், அது உண்மைதான். போய் சேருகின்ற இடம் பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள், அதுவும் உண்மைதான். அந்த மாதிரி போய் சேர்ந்தால்தான் பேரின்பம் என்பது கிடைக்குமா? இங்கே எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது, அந்த குழப்பத்தை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு. அப்ப அந்த கடவுள் எங்க இருக்கிறார்? கைலாயத்துல இருக்கிறாரா, காசியில இருக்கிறாரா, அல்லது திருவண்ணாமலையில் இருக்கிறாரா, வைகுண்டத்தில் இருக்கிறாரா, சபரிமலையில இருக்கிறாரா, திருப்பதியில் இருக்கிறாரா, பழனியில இருக்கிறாரா, எந்த கடவுளை நான் அடைய வேண்டும் என்று குழப்பங்கள் நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கு. அப்ப கடவுள் எங்கும் இருந்தவர். அப்ப எங்கும் இருந்த கடவுளைக்கு வந்து யார் யாருக்கு எந்தெந்த விருப்பம் இருக்கிறதோ அந்தந்த இடத்திலே அந்தந்த உருவத்தை வைத்து நாம் வணங்குகிறோம். அது நம்முடைய மதத்தினுடைய சிறப்புத்தன்மை விசேஷத்தன்மையை தவிர அதனுடைய வீக்னஸ் கிடையாது. இப்போ சித்தாந்த ரீதியாக இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்கிறார். இப்ப பதில் 78வது பாடல் 78. ஏகம் பிரம்மம் இரண்டு இலை, நீ வேறும் அல, சோகம் வரும் பேதம் அறியில் தோன்றும் இன்பம் என்பவரோ அப்படின்னு சொல்லுகிற நேரத்திலே கிருஷ்ணர் வந்து பதில் கூறினாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அந்த பெண்மணி தாளாட்டுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த குழந்தையை எந்த தாய் எங்கு தாளாட்டுகிறாள் என்று இப்ப இந்த சந்தேகமே வரக்கூடாது. கீதாசார தாளாட்டு ஆரம்பத்திலே நாம் பார்த்த கதையை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வெங்கடநாதன் மனிதர் ஐயர் அவர்கள் அல்லது வெங்கடநாதன் அவர்கள் அவருடைய குழந்தைக்கு அல்லது அவருடைய பெண்ணிற்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கணவன் இறந்து போனதுனாலே கண்ணபிரானுடைய குழந்தை வடிவமான ஒரு பொம்மையை கொடுத்து அதை தூடியிலிட்டு தாளாட்டு பாடுவதற்காக எழுதின பாடல்கள் இது. சோ அதுல வருகின்ற நேரத்திலே அந்த குழந்தையை நோக்கி இந்த தாய் பாடுகிறாள், ஏகம் பிரம்மம், பிரம்மம் என்பது ஏகம்தான். இப்ப இந்த பிரம்மம் என்கின்ற வார்த்தை என்னவென்றால், எங்கும் பரவி இருக்கக்கூடியது, பெரிதற்கெல்லாம் பெரியது எதுவோ அதற்கு சொல்லக்கூடிய ஒரு வாசகம், ஒரு வார்த்தை பிரம்மம் என்பது. இப்ப பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிந்து கொள்கிற நேரத்திலே நம்முடைய புத்தியினாலே பெருசு அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில நாம் இருக்கிறோம். இதை வந்து ஒரு பெரியவர் சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்லுகிறார்னால், ஒரு கட்டெரும்பு அதுகிட்ட போய் சர்க்கரை எல்லாம் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப பெருசு அப்படின்னு, சர்க்கரை பெருசு, சர்க்கரையுடைய டப்பா பெரியது அப்படின்னு சொன்னாக்க அந்த கட்டெரும்பு எப்படி சிந்திக்கும் என்றால், என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 கட்டெரும்பு சேர்ந்தா பெருசா இருக்குமே, அந்த அளவுக்கு தான் இருக்கும் டப்பா அப்படின்னு நினைக்கும். ஆனா சக்கரை டப்பா அவ்வளவு பெருசா? சோ சக்கரை டப்பா பத்தி பெருசு அப்படின்னு சொன்னாக்க அந்த கட்டெரும்புக்கு எப்படி புரியுமோ, எவ்வளவு புரியுமோ அவ்வளவுதான் மனிதனுடைய புத்தி, சிறிய புத்திக்கும் பெரியது என்கின்ற வார்த்தை அவ்வளவுதான் புரியுமே தவிர, இந்த பெருசு அப்படின்னு படிக்கணும் புரிந்து கொள்ளணும் என்றால் கொஞ்சம் அஸ்ட்ரானமி படிக்கணும்,
மில்கி வே, கேலக்சி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்வா, அதை பற்றி கொஞ்சம் படி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு லைட் இயர்ஸ் என்று சொல்லுகிறார்கள், என்னமோ ஒளி வருடம் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒளி வருடங்கள் எத்தனை தூரமோ அவ்வளவு தூரம் சொல்லிட்டு 17 கோணங்கள் என்று சொல்லுகிறார். அது எல்லாத்திற்கும் மேல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புராணங்களை படித்திருந்தால் 14 லோகங்கள், அதே போல கடல்கள், எத்தனையோ கடல்கள், ஒரு கடல்ல ஒரு அலையில நம்ம தாங்குவோமா, அதை பார்த்தோன்னே நம்ம பயந்து ஓடி வந்துடுறோம். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரம்மம் என்கின்ற வார்த்தை பெரிதற்கெல்லாம் பெரிதானது, bigger than the biggest அப்படின்னு சொல்லலாம். அது ஒன்றுதான் பிரம்மம். ஏன்னாக்கா இதற்குள்ள ரெண்டு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க எது பெருசு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அப்போ என்ன ஆகும் என்றால், ஒன்று பெருசா மற்றொரு பெருசா அப்படின்னு மறுபடியும் கம்பாரிசன் வரும். அதனால இதை விட வேற எதுவும் இல்லை. ஆகாசத்திற்கும் மூல காரணமானது எதுவோ அந்த பிரம்மம் ஏக்கம். அடுத்து சொல்கிறார், இரண்டு இலை. அந்த பிரம்மம் என்கின்றது அது ஒன்றுதான். ஆக பிரம்மம் ஏக்கம் இரண்டு கிடையாது. இப்ப சந்தேகம், அந்த பிரம்மம் ஒன்னா இருக்கலாம், ஆனால் நான் வேறதானே. அந்த பிரம்மன் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கலாம், அப்ப நான் வேறதானே. எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடிய ஒன்று நம்மிடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால், அப்ப எல்லாம் பரவியது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்னை தவிர எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது என்றால், அந்த எல்லாம் பரவியது ஒன்று, நான் வேறொன்று இல்லவா? காற்று எங்கும் பரவி இருக்கிறது, சரியா? இந்த காற்று எங்கும் பரவி இருக்கிறது என்றால் எனக்குள்ளார காற்று இருக்கா இல்லையா? எனக்குள்ளார காற்று இருக்கு, ஆனா அது எனக்கு தெரியவில்லை. ஏன் அது தெரி, அது இருப்பதனாலத்தான் நான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் இந்த உடலை எரித்து விடுவார்கள். அதே போல காற்று நம்மிடத்தில் இருக்கிறது நமக்கு அடிக்கடி சொல்லும். வயிறு சரியில்லை என்றாலோ, பசி அதிகமாகிவிட்டது என்றாலோ, ஏப்பம் விட்டு ஏப்பம் விட்டு அந்த காற்று இருக்கு, காற்று இருக்குன்னு சொல்லும். அந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம், அப்ப எங்கும் பரவி இருக்கக்கூடிய காற்று, உண்மையில சொல்ல போனால் அது எங்கும் பரவி இருப்பது கிடையாது. காற்று மண்டலம் வந்து விண்வெளியில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் தான் பரவி இருக்கிறது காற்று. அதற்கு மேல அஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் போகின்ற இடத்திலே, காற்று இல்லாத இடத்திலே தான் அவர்கள் பயணிக்கிறார்கள். அவர்களும் பறந்து கொண்டே உணவை சாப்பிடுகிறார்கள், வேலைகளை செய்கிறார்கள். சேட்டிலைட்ஸ்ல தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த சேட்டிலைட்ஸ் எல்லாம் சுத்தி கொண்டே இருப்பதற்கு காரணம் அங்கு புவியீர்ப்பு விசை கிடையாது. புவியீர்ப்பு விசை என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையோடு நின்று விடுகிறது, அந்த நிலை வரையில் காற்று இருக்கிறது. அப்ப காற்று எப்படி நமக்குள்ளாரையும் நம்ம சுற்றிலும் இருக்கிறதோ, அதே போல எங்கும் இருக்கக்கூடிய ஒன்று காற்றே இவ்வாறு நமக்குள்ளிலும் வெளியிலும் இருந்தது என்றால், எங்கும் இருக்கக்கூடிய இறைவனும் நம்மிடத்திலே இருக்கத்தான் செய்கிறார், இருக்கிறார். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நமக்கு அது விளங்குவது இல்லை. நம்முடைய சக்தி ரூபமாக அவர்தான் உட்கார்ந்து கொண்டு, வயிற்றிலே உட்கார்ந்து கொண்டு, ஜடராக்னியாக உட்கார்ந்து கொண்டு, எல்லா விதமான கண்டதையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி கொண்டு, பாவம் அந்த கடவுள் ஜடராக்னியாக இருந்து கொண்டு கஷ்டப்படுகிறார். இந்த மனுஷன் வாய்க்கு கிடைச்சதெல்லாம் வாயில போட்டு நான்ஸ்டாப் கிரைண்டரா இருக்காரு, இவர் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார் பாவம். அதே போல உனக்கு ஜீர்ணம் பண்ண மட்டும் பார்த்தா அந்த மனிதனுக்கு உடல் முழுக்க சக்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அந்த சக்தியை கொடுப்பதற்காக இதயபூர்வமாக இதயத்தில் இருந்து கொண்டு அப்படியே துடிக்க வைத்து ரத்தத்தின் மூலமாக தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார், அந்த வேலையை சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால் அதை புரிந்து கொள்வது நமக்கு தெரியவில்லையே தவிர, அவர் இல்லாமல் இல்லை, நீ வேறும் அல. அப்படி என்றால் எனக்கு ஏன் இப்பொழுது அது புரியவில்லை? வேதம் அறில்
சோகம் வரும் பேதம் அறியில் இன்பம் தோன்றும். இந்த சோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த பேதம், இந்த வித்தியாச எண்ணத்தை, நான் வேறு கடவுள் வேறு என்கின்ற வித்தியாசமான எண்ணத்தை, அல்லது நான் வேறு மற்றவர்கள் வேறு என்கின்ற வித்தியாசமான எண்ணத்தை எப்போது நீ வந்து விளக்குகிறாயோ, அல்லது உனக்கு ஞானத்தின் மூலமா எப்போது போகிறதோ, பேதம் சோகம் வரும் பேதம் அறியில், சோகத்தின் வடிவமாக துக்க வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பேதம் எப்பொழுது போகிறதோ அப்பொழுது பேரின்பம் தோன்றும், இன்பம் தோன்றும். உனக்கு இந்த இன்பம் என்பது கண்டிப்பாக தோன்றும், இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ அர்ஜுனன் கேட்கிறான், சுவாமின் நீங்கள் சொல்கின்ற நிலையை பார்த்தால் அந்த ஒரு நிலை பாரமார்த்திக நிலை அப்படின்னு சொல்லுகிறீர்களே, அந்த நிலை என்பது எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லாமல் நல்லவா இருக்கும். அப்ப அந்த நிலையில ஒரு ஆனந்தம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அது ஆனந்தமான நிலைதான். அந்த மாதிரி ஆனந்த நிலையை இந்த லோகத்திலே இந்த எங்களை போல சிற்றறிவு படைத்த மக்கள் என்றைக்காவது உணர முடியுமா? உணர்ந்து இருக்கிறார்களா? கிருஷ்ணர் சொல்றார், தினம் அதை உணர்றோம். தினமா? நிஜமாவா? தினம் உணர்றோம், ஆனால் நாம் அதை புரிந்து கொள்வதில்லை, நமக்கு அந்த ஞானம் கிடைப்பதில்லை. சொல்லுங்கள், எங்கே எங்கே சொல்லுங்கள். 79வது பாடல் கேள்வியும் வருகிறது. முதல் வரி கேள்வி, இரண்டாவது வரி பதில். ஜீவபேதம் போமோ சித்தொன்றாமோ எனவே ஆவல் மனம் அரும் சுஷுத்தி அவஸ்தையில் பார் என்றவரோ. ஜீவபேதம் என்பது போகுமா? நான் வேறு ஜீவன், அடுத்தவன் வேறு ஜீவன், எங்க அப்பா அம்மா வேறு, நான் வேறு, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு, நான் வேறு என்று ஒவ்வொருத்தரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் வேறு, நான் வேறு என்கின்ற எண்ணம் போமோ, அந்த மாதிரி போனால் சித் ஒன்றாமோ, சித்து என்று சொல்லக்கூடிய ஞானம் அல்லது சைத்தன்யம் அல்லது ஆன்மா ஒன்றாமோ, அது ஒன்றாகவே தோன்றுமோ, அதனுடைய அனுபவம் எனக்கு கிடைக்குமா? இதுதான் கேள்வி. எப்பொழுதாவது ஜீவபோதம் போய் அந்த உண்மையினுடைய போதம் ஞானம் எனக்கு கிடைப்பது உண்டா? அவர் சொல்கிறார், பதில் சொல்கிறார் கிருஷ்ணர், ஐயா தினம் பண்ணி கொண்டிருக்கிறாய், ஆவல் மனம் அரும், ஆவல் மனம், ஆவல் மனம்னாக மனமானது எப்பொழுது ஆசைகள் இல்லை, ஆவல் என்றால் ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது. ஆசைகளை எல்லாம் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் எப்பொழுது இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது மனிதன் என்ன செய்கிறான் என்றால் தூங்க போய்விடுகிறான். அந்த தூக்கத்துக்கு இவர் கொடுக்கின்ற வார்த்தை சுஷுப்தி, அதை சுழுத்தி என்று சொல்கிறார். இந்த சுழுத்தி என்றால் கனவு அற்ற ஆழ்ந்த உறக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நனவு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இதிலே ஆழ்ந்த உறக்கத்திலே கனவும் கிடையாது நனவும் கிடையாது. அப்ப நனவு இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த உலகம், இந்த வீடு, இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, எல்லாமே தூக்கத்திலே ஆழ்ந்த உறக்கத்திலே இல்லை. அதே போல மனம் எதையுமே கற்பனை பண்ணிக்கொண்டு கனவு காண்பதும் இல்லை. இந்த கனவும் இல்லாமல், இந்த நனவும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறச்சே எந்த ஜீவர்களும் கிடையாது, எந்த ஜகத்தும் கிடையாது, எந்த விவகாரமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியா இருக்கிறோம். எதுவரையில் என்றால் நம்முடைய பூர்வ சம்ஸ்காரங்கள் அதை வந்து பிடித்து, நம்மை பிடித்து வெளிப்பிடித்து தள்ளுகிறது. எழுந்துட்டு சம்ஸ்காரத்தை நீ வந்து எக்ஸாஸ்ட் பண்ணு அப்படின்னு பிடிச்சி தள்ளுவதனாலே நாம் விழித்துக் கொள்கிறோம். இல்லை என்றால் தூங்கிக் கொண்டே இருக்கலாம். ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு அடையாளம், இந்த பேதங்கள் எல்லாம் இல்லாது இருக்கக்கூடிய இன்ப நிலை என்பதற்கு ஒரு அடையாளம் என்று கிருஷ்ணர் இங்கே தன்னுடைய முத்திரையை பதிக்கிறார். நீ தினம் அனுபவிக்க கூடியதுதான் நான் சொல்லுகிறேன், தவிர புதுசு கிடையாது.
புதுசு கிடையாது. ஆகினால பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. சுவாமி ஒரு சந்தேகம், என்னப்பா திரும்பி சந்தேகமா? சுவாமி நாங்க வந்து சந்தேகத்தினுடைய பேங்க், க்வெஸ்சன் பேங்க். ஓ என்ன சொல்லுகிறோம், சந்தேகம் என்ன சொல்லும்? 80வது பாடல்ல சந்தேகம், 80, 81 இது ரெண்டுமே எனக்கா கேள்வி பதிலாக வருவதனாலே நாம் இரண்டு பாடலையும் சேர்த்து படிப்போம். பாடல் 80, வேதம் அல இவ்வுலகம் பிரம்மமயம் என்று அறிந்தும் பூதமயமாய் தோன்றல் போகாதது ஏது எனவே? இது கேள்வி. பதில் சொல்கிறார், காணலை நீர் என்று ஓடி கண்டவர்க்கு தீர்ந்த பின்னும் வான் உளவு நீர் ஆகி வயங்குதல் போல் என்றவரோ என்பது பதில். அவர் கேள்வி மட்டும் இன்றைக்கு பார்ப்போம். இவ்வுலகம் பேதம் இல்லை, இவ்வுலகம் முழுதும் பிரம்மமயம் என்று சொன்னீர்கே, அப்படி பிரம்மமயம் ஆனது என்றால் அந்த நிலை எப்படி இருக்கும்? ஒருவேளை பாரதியார் சொன்னது போல, காக்கை சிறகு நிலை நந்தலாலா, இந்த கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, இந்த பசுமையின் பச்சை இன்பம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதரா நந்தலாலா என்பது போல, எங்கு பார்த்தாலும் கடவுள் 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 என்றல்லவா காட்சியளிக்க வேண்டும். ஆனால் என்ன நாம் பார்க்கிறோம்? பூதமயமாய் தோன்றல் போகாதது ஏது? அந்த ஞானிகளுக்குமே இந்த உலகம் பஞ்சபூதமாகத்தானே காட்சி அளிக்கிறது. பாரதியார் கவிஞர் அப்படிங்கிறதுனால அந்த கவிஞருக்கு தேவையான முக்கிய அவருக்கு உரிய ஒரு அப்ரிசியேஷன் நம்ம பண்ணித்தான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால் ஞானமடைந்த எல்லா மக்களுமே எல்லாவற்றையுமே இறை வடிவனாக பார்ப்பது கிடையாது. சாப்பாட்டை சாப்பாடாக பார்க்கிறார், மக்களை மக்களாக பார்க்கிறார்கள், காற்றை காற்றாக பார்க்கிறார்கள். அதனால வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. அவன் ஞானம் வந்தால் எல்லாம் பிரம்மமயமாக மாறிவிடும் என்றே, பிரம்மமயமாக மாறினது என்றால் இந்த பஞ்சபூதங்கள் வடிவமாக இது இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பூதங்கள் அந்த ஒரு திருஷ்டி உண்மையா, பிரம்ம திருஷ்டி உண்மையா? நீங்க என்ன சொன்னீர்கள்? பிரம்மமாக இருக்கு, பேதம் அல்ல பிரம்ம பிரேமம், அதாவது பேதம் அலன்னு சொன்னீர்கள் அல்லவா? பேதம் அல்ல இவ்வுலகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு, பேதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவபூதம் போகுமோ என்று சொன்னீர்கள். பேதம் அறில் அப்படின்னு சொல்லிட்டு 78வது பாடல்ல, சோகம் உறும் பேதம் அறில் தோன்றும் இன்பம் என்றவரும் சொன்னீர்களே 78வது பாடல்ல. அப்ப அந்த 78வது பாடல பேதம் இல்லாமல் இருக்கச்சு இன்பம் வரும் என்று சொன்னீர்களே, அந்த பேதம் போகாமல் ஞானம் அடைந்தவனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதே. இதற்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? அப்ப கிருஷ்ணர் சொல்றார், இவ்வளவு தூரம் நீ கேட்கணும்னு எனக்கு ஆர்வமா இருக்குப்பா, உன்னை போல ஒரு சிஷ்யன் எனக்கு கிடைத்தான்னு சந்தோஷமா இருக்கிறது. இதற்கான பதிலை நான் நாளைக்கு சத்சங்கத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்த பாடல் 81வது பாடல்ல இதற்கான பதில் வருகிறது. நாம் அதை நாளைய சத்சங்கத்தின் பொழுது பார்ப்போம். ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.